ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து, தம்பி நீங்களாம் கூட நல்லா கேளுங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு வந்து ராஜாவுக்கு என்ன ஒரு பொழுதுபோக்காக இருக்க முடியும்? வேட்டையாடுறது. அவர் போய் என்ன பண்ணுறாரு, வேட்டையாடுறதுக்காக ஹண்டிங் போகிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு தளபதியை கூட்டிக்கிட்டு ஒரு வேட்டை நாயை ஒன்று கூட கூட்டிகிட்டு போகிறாரு. வேட்டைக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு நாலஞ்சாவது இன்றைக்கி அடிச்சுட்டு தான் நாம் போகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மானுக்கு வில் எடுத்து சும்மா நல்லா குறி வச்சு நீட்டாக இழுத்து ஃபுல் ஃபோக்கஸ் கவனத்தோடு அந்த மானுக்கு என்ன பண்ணுறாருங்க, குறி வச்சிக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் மரத்து மேலேருந்து ஒரு கருணாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்கு. ராஜாவுக்கு அது தெரியல. ஏன்? ராஜாவோட கவனம் போகிறான், ஃபோக்கஸ் போகிறான் எங்கே இருந்தது? மானை அடிப்பதை நோக்கி இருந்ததுனால மேலே இறங்குற பாம்போட இதை பற்றி ராஜாவுக்கு தெரியல. தற்செயலாக அந்தாண்ட வந்த வேட்டை நாய் இது என்னன்னு பார்த்துருச்சு. ராஜா அந்தாண்ட குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பாம்பு இறங்குறது தெரியல ராஜாவுன்னு. நாய் என்ன பண்ணிச்சு, ஒரே ஜம்ப் பாம்பை தள்ளி விட்டுட்டு நாய் அந்தாண்ட குதிச்சுருது. பாம்பு ராஜா அப்படியே தடான ஒரு ஷாக் ஆகிடுறாரு. ஆகிட்டு என்னன்னு பார்க்கும்போது பார்க்குறாரு, ஓ இந்தாண்ட பாம்பு வந்துருக்குது, இந்த நாய் நம்மளை காப்பாற்றியிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டோடனே ராஜாவுக்கு என்ன வரும், அந்த நாய் மேலே ஒரு அன்பு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கருணை எல்லாம் வந்து அந்த நாய் அரண்மனை கூப்பிட்டு வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்ல பெரிய எதை பண்ணுறாங்க, மைண்டை நாய் நாய்க்கு ட்ரைனிங்லாம் கேள்விப்பட்டுறீங்களா? அதுக்கு ஃபுல் ட்ரைனிங், பயங்கர பிரில்லியண்ட்டு. ஏற்கனவே நாய் கொஞ்சோண்டு ஷார்ப்பு, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக ஃபுல் முறுக்கு முறுக்கி பெரிய டீம் கொடுத்து அந்த நாய் என்ன பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு ஷார்ப்பர் ஆக்கிட்டாங்க. அறிவு ஃபுல்லாக வளர்ந்தா என்ன ஆகும்? இல்லை இல்லை, ஒன்று ஒன்றுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வேவு பார்க்கறது அந்த மாதிரி வேலைக்கு தான் போகும். பொதுவாக அப்படித்தானே, அறிவு அதிகமாக வளர்ந்தா அந்த மாதிரி தான். சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜா வந்து டெய்லி சாயந்தரம் ஒரு 5:30 கிளம்புறாரு. நாய்க்கு ஒரே சந்தேகம், நமக்கு தெரியாமல் இருந்தால் டெய்லி எங்கேயே கிளம்பிகிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. ஒரு எட்டு இவர் என்னான்னு போய் அறிவு வளர்த்துறது இல்லையா, அவருக்கு தெரியாமல் நம்ம பெரிய பவராக வேற என்ன சொல்கிறது, மதி நுட்பம் ஆயிடுச்சு அவர் எப்படின்னு சொல்லிட்டு. சரி ராஜாவுக்கு தெரியாமையே போய் பார்க்க போனால், ராஜா வந்து அரண்மனையிலேருந்து இந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இன்டீரியரில் ஒரு கண்ணாடி மாளிகையை ராணியோட 25வது வெட்டிங் டேவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு ஓப்பனிங்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி தான் ஃபைனல் செக்ஷன் போய் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிவிட்டு முழுக்க கண்ணாடியை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு எப்போ ஓகே ஃபைன் சரி லாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யாருக்கும் தெரியாமல் இந்த நம்ம வேட்டை நாய் என்ன பண்ணிடுச்சு, அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிடுச்சு. ஓகேவா, அவங்களும் வெளியே என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க. இனிமேல் தான் கதையில் முக்கியமான டர்னிங், நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக கேட்கணும். வேட்டை நாய் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு இந்த நீங்கள் இப்போ வந்து யாராக மாறி அந்த கதையை புரிஞ்சுக்கணும். நிஜமாக தான், நீங்கள் எல்லாம் வேட்டை நாயாகவே மாறி இந்த கதையை புரிஞ்சுக்கணும். இது நம்ம வந்து கிண்டலுக்கு சொல்லலை, சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனசில் இருக்கிற பாண்டிங் வந்து உடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இவ்வளோ விஷயத்தை ஃபோக்கஸாக சொல்கிறோம். சரியா, இப்போ வந்து உள்ளு கண்ணாடி மாளிகைக்குள்ளே யார் மட்டும் இருக்கிறோம், கொஞ்சம் நல்லா அட்டன்டிவாக கேட்கணும். இல்லை வேட்டை நாய் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுங்க. உள்ளே போன வேட்டை நாய்க்கு எப்படி இருக்கும், திருமண பக்கம் பூரா என்னங்க, திருமண பக்கம் போகிறோம். அது வந்து அதுக்கு கண்ணாடிங்கிற பொருளை பார்க்காதனால அத்தனையுமே அது என்னன்னு நினச்சிக்குது, நிஜம் நிஜமான நாய்கள் இருக்குதுன்னு. ஒன்று நாய்க்கு என்ன ஆகும், சர்ரு கோபம் மண்டை ஏறிடுச்சு. இந்த ராஜா நமக்கு தெரியாமல் இங்கே இத்தனை நாயை பதுக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜா மேலே ஒரு கடுமையான கோபம். இத்தனை பேரும் இன்றைக்குள்ளே என்ன பண்ணிடுறது, முடிச்சுட்டு தான் கிளம்புறதுன்னு அதுக்குள்ளே ஒரு ஆவேசம். ஒருத்தர் ரெண்டு பேர்னா முடிக்கலாம், திருமண பக்கம்லாம் வேட்டை நாயாக இருக்குது, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை முடிச்சிருவாங்கிறோன்னு சொல்ல ஒரு பயம். மொத்தம் இதுக்கு பேர் என்னங்க, உள்ளுக்குள்ளே
நாயோட உள்ளுக்குள்ள எமோஷன் தானே பொங்குது. ஒரு பக்கம் ராஜா மேலே கோபம், எப்படியாச்சும் வெற்றி கோல்ணும்னு ஒரு வெறித்தனம், எல்லா நியாயம் சேர்ந்து நம்மளை முடிச்சிருமோன்னு ஒரு வருத்தம், பயம், வேதனை, இது ஒரு பக்கம். மூணையும் போட்டு அது மாற்றி மாற்றி டென்ஷன் ஆகி கொலை கொலை கொலைன்னு என்ன பண்ணுது, குலைச்சி எப்படியாச்சும் அவுட் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் முழு சக்தியும் திரட்டி என்ன பண்ணுது, கொலை கொலை கொலைன்னு குலைக்குது. குலைச்சா அத்தனை நாயும் சேர்ந்து குலைக்குது, கிட்ட போனால் அத்தனை நாயும் கிட்ட வருது. நாய்க்கு பயம் கவ்வி கவ்வி ஒரு கட்டத்தில் தொண்டெல்லாம் கிழிஞ்சி ரத்தெல்லாம் கொட்டி தொப்புன்னு மயங்கி கீழே விழுது. சாவலை கீழே விழுது, இன்னும் உயிரோடு இன்னும் வேலையே இனிமேல் தான் இருக்கேன், சாவு அடிச்சிருவோமோ அவ்வளோ சீக்கிரம், சாவு அடிக்க மாட்டோம்ல, மயங்கி விழுந்துருச்சு. ஒரு ரெண்டு மணி நேரம் அன்கான்சியஸ் டோட்டலாக. அப்புறமேட்டு நாய் வந்து முதல்ல கண் விழித்து பார்க்குது. கண் விழிச்சோடனே ஃபஸ்ட்டு உயிரோடு தான் இருக்கிற மாட்டிருக்குது, அப்போ நாம் சாகலை, அப்போ நம்ம அந்த அத்தனை நாயும் சேர்ந்து நம்மளை ஒன்றும் பண்ணல அப்படி ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து ஒரு அதுக்கு முன்னே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருந்துச்சு. ராஜா இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு ஃபுல்லாக எமோஷன், ஃபுல் எமோஷன், உணர்ச்சி வயத்தில் இருந்ததுனால தனக்கு எதிரில் நடக்கிறது என்னான்னு அதுவால் என்ன பண்ண முடியல, நிதானமாக உணரவே முடியல. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தால் எதிரில் நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன பண்ண என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நிதானத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நமக்குள்ளே நமக்கு எதிர்ப்பு என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியும், புரியுதுங்களா? இப்போ நாய் கொஞ்சம் நிதானமாக எழுந்து பார்க்குது, நாம் சாகலை. ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு இப்போ எழுந்தால் அத்தனை நாயும் குலைச்ச நாயெல்லாம் ஒன்று கூட குலைக்கலையே அப்படின்னு ஒரு டவுட் வந்து எழுந்து பார்த்தா எல்லா நாயும் எழுந்தது. அப்போ தான் நாய் ஃபஸ்ட்டு டைமாக யோசிக்குது, இப்படி நடந்து பார்த்தா அத்தனை நாய் அப்படி நடக்குது, இப்படி திரும்பினா அத்தனை நாய். இப்போ தான் நாய் முதல் முறையாக கண்டுபிடிக்குது நாம் என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் அந்த ஆடை செய்யுது அப்படின்றத நாய் கண்டுபிடிச்சிச்சு. இருந்தாலும் அறிவு அதிகங்கிறதுனால ஒரு குலைச்சி ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி என்ன பண்ணுது, கொஞ்சம் குலைச்சி பார்த்து உறுதி பண்ணிக்குது. இனி குலைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெயின் டோருக்கு பக்கத்தில் வந்து கம்முன்னு அமைதியாக படுத்துக்கிச்சு. கதை நல்லா இருந்ததா? கதையிலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாமா? நல்லா கதை கேட்டிங்கள்ல. கேள்வி: வேட்டை நாய் என்பது யார்? கேள்வி நம்பர் ஒன். கண்ணாடி மாளிகை என்பது என்ன? கேள்வி நம்பர் டூ. கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் பிம்பங்கள் என்பவை யாவை? மூணு. வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது? நாலு. ஏன் போய் மெயின் டோர்கிட்ட அமைதியாக படுத்துக்கொண்டது? அஞ்சு கேள்வி. யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் பார்க்காதவங்களாக இருந்தால் ஒரு ஆன்சர் யாராவது சொல்லாமல், சும்மா ஜாலியாக சொல்லுங்கள், இது ஒன்றும் ஒரு பரீட்சை எக்ஸாம் மாதிரி இருக்காதீங்க, சும்மா சொல்லுங்கள் ஐயா, சும்மா ஜாலியாக சொல்லுங்கள். ஆ ரைட்டு, சும்மா சும்மா ஜாலியாக சொல்லுங்கள். ஆ சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அட்டகாசம், நல்லா ஆழமாக உள்வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கலாம். ஆ உட்காருங்க ஐயா, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக புரிஞ்சிட்டார். வேட்டை நாய் என்பது யார்? என்னுடைய அறிவு நான், இதுதான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகை என்பது என்ன அப்படின்னா மனம், என்னுடைய மனம் பேர் என்னங்க? கண்ணாடி மாளிகை. என்னுடைய கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகளுக்கு பேர் என்னங்க? மனதில் ஏற்படுகிற எண்ணங்களும் உணர்வுகளும், புரியுதுங்களா? நாய் எதை கண்டுபிடித்தது?
கண்ணாடியில் பார்த்து எத்தனாயிரம் தடவை கத்தி ஏன் தொண்டை கிழிஞ்சாலும் அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு அன்கான்சியஸுக்கு போய் நாய் கண்டுபிடிச்சிருச்சு. நாம் கண்டுபிடிச்சிக்கலாமா? கண்டுபிடிச்சிக்கூடாதா? இல்லை அன்கான்சியஸுக்கு போய் ஏதாவது பெட்டில் கிட்டில் படுக்கணுமா? தேவையில்லை இல்லையா, முடிச்சிக்கலாம். அதான் புரிஞ்சிக்கணுங்கிறது தான் இப்போ சொல்ல வரோம். அதாவது என்னென்னா, அறிவை வச்சு மனசுக்குள்ளே என்ன பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதுலேயும் நம்ம சொல்ல வரோம். புரியுதுங்களா? முடிச்சுட்டு ஏன் அந்த மெயின் டோர்கிட்ட போய் கம்மு படுத்துச்சு? மனசுக்குள்ளே அதுக்கு ஒரு வேலையும் இல்லை, கதவை திறந்தால் வெளில போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நாய் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.